அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கரிக்குடி லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த நரசிம்மருக்கு நெற்றிக்கன் நரசிம்மர் மற்றும் உக்கிர நரசிம்மர் என பல பெயர்கள் இருக்குது இந்த பெயர்கள் வர்றதுக்கு காரணம் என்ன அதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வீவோஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சிங்கிரிக்குடி லட்சுமி நரசிம்மர் கோவில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய நரசிம்ம தலங்களில் வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு புராண காலத்தில் கிருஷ்ண ரண்ய சேத்திரம் என்று அழைக்கப்பட்ட இந்த தலம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக இருக்கு அடுத்து நரசிம்மருடைய தோற்றத்தை பற்றி பார்க்கலாம் ஜாபாலி மகரிஷியின் தவத்திற்கேற்ப பிரதோஷ வேளையில் அவருக்கு நரசிம்மர் சிவந்த கண்களோடு பாடலாத்திரி மீது தரிசனம் கொடுத்தாராம் பாடலம் என்றால் சிவப்பு அத்ரி என்றால் மலை அதனாலதான் தான் பாடலாத்திரி என்ற பெயர் வந்திருக்கு இந்த கோவிலும் ஒரு குடைவரைக் கோவிலாக இருக்கு பிரணவக்கோடி விமானத்தின் கீழ் நரசிம்மர் சங்கு சக்கரம் ஏந்தி வலக்கரம் அபயஹஸ்தமாகவும் இடக்கரத்தை தொடைமீது வைத்து மிக பெரிய திருவுருவில் அருள்கிறார் வலது காலை தொங்கவிட்டு இடக்காலை மடித்த நிலையில் நெற்றிக்கண் ஒளிரும் அபூர்வ திருமேனி கொண்டவராக இருக்காரு இவருக்கு பிரதோஷ தினத்தன்று திருமஞ்சனம் செய்யப்படுது இந்த கோவிலில் மூலவராக பாடலாத்திரி நரசிம்மர் என்றும் உற்சவர் பிரகலாத வரதர் என்றும் வணங்கப்படுகிறார் மேலும் இந்த கோவிலின் தல விருட்சமாக பாரிஜாத மரம் இருக்கு தல தீர்த்தமாக சுத்த புஷ்கரணி இருக்கு மேலும் இந்த கோவிலில் பௌர்ணமி கிரிவலம் சிறப்பாக நடைபெறுது குறிப்பாக மார்கழி தை மாதங்களில் நரசிம்மருடைய பாதங்களிலும் ரத சப்தமி தினத்தன்று நரசிம்மரின் உடலிலும் சூரிய ஒளி படுமா மேலும் கடன் தொல்லை வழக்குகளிலிருந்து விடுதலை செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் திருமண தடை விலக இந்த நரசிம்மர் அருள் செய்கிறார் குறிப்பாக திருவாதிரை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சனி திசை ராகு திசை நடப்புவர்களுக்கும் இந்த தலம் சிறந்த பரிகார தலமாக இருக்கு கிரிவலம் வரும் வழியில் இருக்கக்கூடிய அழிஞ்சல் மரம் ஒன்றை பார்க்க முடியும் அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு நெய் விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா திருமண வரம் மழலை வரம் கிட்டும் இந்த கோவில் காலை ஏழு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையும் திறந்திருக்கும் நரசிம்ம ஜெயந்தி ராமானுஜ ஜெயந்தி சித்ரா பௌர்ணமி வைகாசி சுவாதி நட்சத்திர தினத்திற்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தொடங்கி பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் ஆடிப்பூரம் ஆவணி பவித்ரோஷம் கிருஷ்ண ஜெயந்தி புரட்டாசி நவராத்திரி இது போன்ற விழாக்கள் இது விமர்சையாக இந்த கோவிலில் நடக்குமா இந்த நரசிம்மரிடம் தன்னுடைய கோரிக்கை நிறைவேறினால் பானகம் கரைத்து ஆலயத்தில் வலம் வரும் பக்தர்களுக்கு அளிப்பதாக வேண்டிக்கொண்டால் கொண்டால் கட்டாயம் அந்த கோரிக்கை நிறைவேறிவிடும் என்பது இங்கு வரும் பக்தர்களின் அனுபவ நம்பிக்கையாக இருக்கு சிக்கல்கள் அகற்றும் சிங்கிரிக்குடியோன் சிங்கரிக்குடி லட்சுமி நரசிம்மர் ஆலயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அட்ட நரசிம்ம தலங்களில் ஒன்றாக இருக்கு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலம் எங்கு இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் சிங்கிரிக்குடி என்ற சிங்கர்குடி தலத்தில் அமைந்திருக்கு கனகவள்ளி தாயார் உடனுரை லக்ஷ்மி நரசிம்மர் இந்த தலத்தில் உக்கிர நரசிம்மர் என்ற வேறொரு திருநாமத்துடனும் காட்சி கொடுக்கிறாரு இந்த திருத்தலத்தில் நரசிம்மர் பதினாறு கரங்களுடன் காட்சி கொடுக்குறாரு இது போல நரசிம்மர் பதினாறு கைகளுடன் தோன்றும் இன்னொரு தலமும் இருக்கு அது எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கு நரசிம்மருக்கு இந்த பதினாறு கைகள் வருவதற்கு ஒரு பின்னணி கதை இருக்கு அது என்ன அப்படின்னா ஒருமுறை ஹிரண்யனின் துன்புறுத்தலை கண்டு அஞ்சி நாட்டை விட்டு அகன்று காட்டில் ஒளிந்து வாழ்ந்த தவ யோகிகள் தீமையை அழித்து அறத்தை காக்க திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்யனை வதம் முடித்த பிறகு பெருமாளிடம் அந்த கோலத்தை தங்களுக்கும் காட்டியருளுமாறு கோரினாங்களாம் அதே போல பெருமாளும் நரசிம்ம அவதார கோலத்தை காட்டியிருக்காரு இதே போன்ற சம்பவம் தமிழ்நாட்டில் எட்டு இடங்களில் நிகழ்ந்திருக்கு இதுதான் அட்ட நரசிம்ம தலங்கள் என்று சொல்லப்படுது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் கருவறையில் பதினாறு திருக்கரங்களுடன் ஹிரணியனை வதம் செய்த கோலத்தில் உக்ர நரசிம்மர் சிறிய உருவில் யோக நரசிம்மர் சிறிய வடிவில் பால நரசிம்மர் என மூன்று நரசிம்மர்களை இந்த ஆலயத்தில் தரிசிக்கலாம் பாவன விமானத்தின் கீழ் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற கோலத்தில் உற்சவர் பிரகலாத வரதன் அருள்பாலிக்கிறார் கருவறை மட்டும் பழமையானதாக இருக்கு பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த முழுமை அடையாத கல்வெட்டு ஒன்று இந்த கோயில் தூணில் கண்டறியப்பட்டிருக்கு தாயார் மட்டும் ஆண்டாள் சன்னதிகள் பிற்காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாமா மேலும் இந்த திருக்கோயிலானது நரசிம்ம அனுஷ்டு மந்திரத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை ஆதாரமாக கொண்டதான் ராஜராஜ சோழன் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் இவர்கள் இந்த கோயில் திருப்பணிகள் பல செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆற்காடு நவாபும் பிரெஞ்சு அதிகாரிகளும் நரசிம்மருக்கு அணிகலன்கள் அளித்திருக்காங்க இந்த கோயிலில் பாவன விமானத்தின் கீழ் லக்ஷ்மி நரசிம்மர் நரசிம்மராக பதினாறு திருக்கரங்களுடன் மேற்கு பார்த்து நின்று ஹிரண்யனை வதம் செய்யும் கோலத்தில் காட்சி கொடுக்கிறார் எடுத்து பெருமாளின் அந்த பதினாறு கரங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பாதஹஸ்தம் பிரயோக சக்கரம் ஷீரிகா என்ற குத்துக்கத்தி கானகம் என்ற ஆயுதம் அரக்கனின் தலை அறுத்தல் கத்தியால் அசுரனை கொள்ளுதல் இரண்யனின் காலை அழுத்திப் பிடித்தல் இரண்யனின் குடலை கிழிப்பது இரண்யனின் குடல் மாலையை பிடித்திருப்பது இதுபோல செயல்களை புரியதாகவும் சங்கம் வில் கதை கேடயம் இது போன்ற ஆயுதங்களையும் வெட்டப்பட்ட தலை இரண்யனின் தலை அழுத்தி பிடித்திருப்பது இரண்யனின் குடலை கிழிப்பது போன்ற செயல்களை புரிவதாகவும் இருக்கு இப்படி பதினாறு திருக்கரங்களுடன் இரண்யனை சம்ஹாரம் செய்த நிலையில் உக்கிரமாக பிரகலாதனுக்கு அருள் பாலிக்கிறார் மேலும் பெருமாளின் இடப்புறம் வதம் செய்யப்பட்ட இரண்யனின் மனைவி நீலா தேவியும் வலப்புறம் பிரகலாதன் வசிஷ்டர் சுக்கிரன் மற்றும் மூன்று அசுரர்களும் காட்சி கொடுக்கிறாங்க இவருடன் மற்ற இரண்டு மூலவர்களான யோக நரசிம்மர் மற்றும் பால நரசிம்மர் சிறிய வடிவில் வடக்கு நோக்கி காட்சி கொடுக்கிறாங்க இந்த தளத்தின் கனகவள்ளி தாயார் எழுந்தருளி இருக்காரு இவரை வழிபட்டால் மனநிலை பாதிப்பு கடன் தொல்லை திருமண தடை குழந்தை பாக்கியம் எதிரிகளால் தொல்லை கிரக தோஷம் எல்லாமே நிவர்த்தியாகுமா மேலும் பேய் பிசாசு புடித்தவர்கள் நரம்பு தளர்ச்சி நோயால் துன்புறுவோரும் நலம் பெற இந்த தாயாரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் ஆண்டில் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரனால் தினம் மற்றும் கிழமைகளில் செவ்வாய் ஓரையில் நரசிம்மரை தரிசித்தால் குறைகள் தீரும் வேண்டுதல்களும் நிறைவேறும் சிங்கிரி கோயில் பூவரசன் குப்பம் பறிக்கல் என மூன்று நரசிம்ம தலங்களையும் ஒரே நாளில் தரிசித்தால் துன்பங்கள் அனைத்தும் அகலும் என்பது நம்பிக்கை மேலும் நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றுவது சக்தி வாய்ந்த நேர்த்திக்கடன் என்று நம்பப்படுது மேலும் இந்த திருக்கோவிலானது சோழர் காலமான கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் அரியூர் ஆழ்வார் சிங்கவேல் குன்றம் என்று குறிக்கப்பட்டிருக்கான் கல்வெட்டுகளின் மூலம் சோழ அரசர்களின் நன்கொடையும் அதன் பிறகு வந்த ஸ்ரீ கிருஷ்ண என்ற விஜயநகர அரசரின் நன்கொடையும் இந்த தளத்துக்கு கிடைத்து இருப்பது தெரிய வந்திருக்கு மூல விக்ரமாகிய உக்ர அரசிம்மர் மேற்கு பார்த்து சன்னதியில் கம்பீரமாக வீற்றியிருக்காரு மற்றும் பல திவ்ய தேவதைகள் கிழக்கு மூலையில் இருக்காங்க இங்கு நரசிம்மர் சிங்க முகத்துடனும் மனித உடலில் பதினாறு கரங்களுடனும் கம்பீரமாக காட்சி கொடுக்கிறார் ஸ்ரீ நரசிம்மர் தன்னுடைய கண்களை உருட்டுவது போன்றும் அடர்ந்த மீசையை உடையவராகவும் அந்த மீசையை முறுக்குவது போலவும் தம் கோரைப் பற்களை காண்பிப்பது போலவும் காட்சி கொடுக்கிறார் பதினாறு கரங்களில் ஐந்து கரங்கள் ஹிரண்யபுசுவை கொள்வது போன்றும் மூன்று கரங்கள் பக்தர்களை காப்பது போலவும் சேவை சாதிக்கிறார் அவருடைய இடது கரம் அந்த அரக்கனுடைய தலையை தம் மடிமீது அழுத்துவது போன்று மற்றொரு வலது கரம் அசுரனுடைய தொடையை அழுத்துவது போன்றும் மற்ற கரங்களினால் அரக்கனுடைய கால்களை நன்றாக அழுத்தி மடித்திருப்பது போன்றும் மற்ற இரு கரங்களினால் இரண்டைய மார்பை கிழித்து கொள்வது போலவும் மிக அற்புதமாக சேவை சாதிக்கிறார் யார் இந்த ஸ்ரீ நரசிம்மர் குடி கொண்டிருக்கக்கூடிய குடிக்கு வந்து வணங்க வருகிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பகவான் அருளால் நீங்கும் மேலும் அவர்களுடைய வாழ்க்கை அமைதியாகவும் வீர்காயலுடனும் கூடியதாக இருக்கும் விவோஸ் இந்த வீடியோவில் நெற்றிகன் நரசிம்மர் உக்கிர நரசிம்மர் என்று சொல்லக்கூடிய சிங்கிரிக்குடி நரசிம்மர் கோவிலை பற்றி விரிவாக தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு பதிவிடுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க விவோஸ் தேங்க்யூ